நன்றி நன்றி. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. மதர்ஸ் பள்ளி கல்வி நிறுவனத்தின் சார்பாக டாக்கத்தான் 2022 என்ற இந்த சிறப்பான நிகழ்வை அருமையாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் சகோதரர் முனைவர் கே திருமலை வாசன் அவர்களுக்கும், இணைந்திருக்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும், ஆர்வலர்களுக்கும், ஐயா எம் ராஜன் அவர்களுக்கும், நண்பர்களுக்கும், அன்புள்ளங்களுக்கும் என் மகிழ்வான வணக்கங்கள். எப்போ வருவாரோ என்ற இந்த 230வது இணைய வழி நிகழ்வில் ஆங்கிலேயர்களை அதிரச் செய்த கொங்கு மண்டல வீர நாயகன் மாவீரன் தீரன் சின்னமலை பற்றி இன்று நாம் சிந்திக்க உள்ளோம். 18ஆம் நூற்றாண்டு இறுதியில் காவிரியின் மேற்கே உள்ள கொங்கு பகுதியில் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆதிக்கம் ஏற்படாமல் தடுத்து நிறுத்திட வீரப்போர் புரிந்து தூக்கு கயிறை முத்தமிட்டு தம் இன்னுயிரை ஈந்தவன் இந்த மாவீரன் தீரன் சின்னமலை. அனைவருக்கும் மாவீரன் தீரன் சின்னமலை ஒரு வீரன் என்ற அளவில் நாம் இதுவரை நிறைய அறிந்திருக்கிறோம். ஆனால் அவனுடைய அந்த வீர தீர சாகசங்கள் பற்றி தான் இன்று நாம் அறிய இருக்கிறோம். தற்போது நம் சுதந்திரத்தின் 75வது ஆண்டு பவழ விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாடு முழுவதும் மூவண்ண கொடிகள் பட்டொளி வீசி பறந்து கொண்டிருக்கின்றன. இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டில் ஆண்கள் பெண்கள் என பாகுபாடின்றி அனைவருக்கும் பேச்சுரிமை, தனி மனித சுதந்திரம், பாதுகாப்பான வாழ்க்கை என அனைத்தும் அனைவரும் பெறும் உரிமை இன்று உள்ளது. சுமார் 200 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆங்கில ஆதிக்கத்தில் கட்டுண்டு இருந்த நம் இந்தியாவை தம் குருதி மட்டுமல்லாமல் இன்னுயிரையும் ஈந்து நம்மையெல்லாம் சுதந்திர காற்றை சுவாசிக்க செய்த தன்னலமற்ற தலைவர்களை நினைவு கூர்ந்து வணங்க வேண்டிய காலம் இது. 75வது ஆண்டில் நாம் இருக்கிறோம் என்றால் அந்த பவள விழா கொண்டாட்டத்திற்கான முக்கியமான ஒரு நன்றி உணர்வை காட்டக்கூடிய இந்த நிகழ்விற்கு என்னை அழைத்ததற்கு முதலில் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கொள்கிறேன். இதற்காக தம் வாழ்வையே பணயம் வைத்து போராடிய தலைவர்கள் மட்டுமின்றி சாதாரண மனிதர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் பட்ட துயரங்களும் கொஞ்ச நஞ்சமல்ல. நீ மகத்தான வினைகள் புரிய பிறந்திருக்கிறாய் மனிதா என்பார் சுவாமி விவேகானந்தர். அப்படிப்பட்ட மகத்தான வினைகளால் தான் நாம் இன்று சுதந்திரம் பெற்று சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 1000 போராட்டங்கள், லட்சக்கணக்கான உயிர்களை விலையாக கொடுத்து வாங்கப்பட்டது இந்த சுதந்திரம். இதன் நோக்கத்தையும் புனிதத்தையும் சரியாக பயன்படுத்துவது இந்தியராகிய நம் ஒவ்வொருவரின் முதல் கடமை. சுதந்திரம் கிடைத்துவிட்டது என்ற அளவில் இன்று எத்தனையோ தவறுகள் நாட்டில் நடந்து கொண்டு இருக்கின்றன. எத்தனையோ அரசியல்களில் எத்தனையோ தடுமாற்றங்கள், தகுடு தட்டங்கள், இதெல்லாம் வந்து நம்மளோட சுதந்திர போராட்டத்துக்கு நம்ம கொடுத்த விலையை நினைச்சோம்னா கட்டாயம் இந்த மாதிரி தவறுகளை ஒருபோதும் செய்ய முடியாது. குறைந்தபட்சம் இளைய தலைமுறைக்காவது இதையெல்லாம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது நம் முதல் கடமையாக வைத்துக் கொள்ள வேண்டும். வாணிபம் செய்யும் நோக்கத்தில் முதன் முதலில் இந்தியாவுக்கு கடல் வழியாக வந்தவர் போர்ச்சுகீசிய நாட்டைச் சேர்ந்த வாஸ்கோட காமா. இவரை பின்தொடர்ந்து ஐரோப்பியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் போன்றோர் வணிகம் செய்யும் நோக்கத்தில் இந்தியாவின் பல கடலோர பகுதிகளில் தடம் பதித்தார்கள். ஆனால் ஐரோப்பியர்களை பெரும் சூழ்ச்சியால் வென்ற ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்குள் நுழைந்து வணிகம் செய்து வந்ததோடு மட்டுமல்லாமல் அப்போதைய முகலாய பேரரசர் ஜஹாங்கீரின் அனுமதி பெற்ற பின்னர் இந்தியாவை தலைமையிடமாக கொண்டு தங்களது கிழக்கிந்திய கம்பெனியையும் நிறுவினார்கள். நாளடைவில் அவர்கள் வரி செலுத்தாமலே வணிகம் செய்ததால் அவர்களை வங்காளத்தின் நவாப் சிராஜ் உத் துலாத் என்பவர் எதிர்த்ததால் 1757ஆம் ஆண்டில் பிளாசி யுத்தம் தொடங்கியது. இதில் நவாப் ஆங்கிலேயர்களிடம் தோல்வியுற்றதால் அவர்கள் இந்தியாவில் உள்ள நிலங்களை ஆக்கிரமிக்க துவங்கினார்கள். இதையடுத்து 1764 பக்சார் போரிலும் வெற்றி பெற்று வங்காளத்தை ஆட்சி செய்ய அப்போதைய முகலாய பேரரசிடம் அனுமதி பெற்றார்கள். இதனால் இந்தியா முழுவதும் ஆங்கிலேயரின் ஆட்சிக்குள் வர அதுவே முதன் முதல் காரணமாக இருந்துவிட்டது. இதன் பின்னர் வரிகள், நிலங்கள் கையகப்படுத்துதல் போன்றவற்றால் இந்தியா பஞ்சம் வரும் நிலைக்கு தள்ளப்பட்டது. 20 மில்லியன் மக்கள் கிரேட் ஃபார்மின் ஆஃப் 1876-78 மற்றும் இந்தியன் ஃபார்மின் ஆஃப் 1899-1900 அதாவது 20 மில்லியன் மக்கள் மடிந்ததோடு பிளேக் நோயால் 10 மில்லியன் மக்கள் மடிந்தார்கள்.
கிழக்கிந்திய நிறுவனத்தால் ஏற்பட்ட இத்தகைய மாபெரும் இழப்பை கண்டு வெகுண்டெழுந்த துடிப்பான இளைஞர்கள் பலரும் இணைந்து 1857 இந்திய கலகம் என்ற இயக்கத்தை முகலாய பேரரசர் பகதூர் ஷா சஃபர் அவர்களை மானசீக தளபதியாக கொண்டு உருவாக்கினார்கள். இதுவே முதல் இந்திய போர் என்று அழைக்கப்பட்டது. ஒரு வருடமாக போராடிய பின்னர் இந்த இயக்கத்தை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அதன் தளபதியையும் நாடு கடத்தி முகலாய வம்சத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளையும் வைத்தனர் ஆங்கிலேயர்கள். அதன் பின்னர் தமது அதிகாரத்தை நேரடியாக செயல்படுத்த முடிவெடுத்தார்கள். ஆனாலும் நம் இந்தியர்கள் பல போராட்டங்களிலும் கிளர்ச்சிகளிலும் ஈடுபட்டு கொண்டே இருந்தார்கள். அதற்கு முன் மன்னராட்சி காலத்தில் தென்னிந்தியாவை சேர சோழ பாண்டிய மன்னர்கள் சிறப்பாக ஆட்சி செய்தார்கள். இது தவிர விஜயநகர பேரரசு, மராட்டிய பேரரசு, சீக்கிய பேரரசு, முகலாய பேரரசு போன்ற குறிப்பிடத்தக்க சில பேரரசுகளும் வெவ்வேறு காலகட்டங்களில் இந்தியாவை ஆண்டிருக்கிறார்கள். எவ்வாறாயினும் அடிமை தலையில் சிக்குண்டிருந்த நம் மண்ணை அகிம்சை முறையில் போராடி 1947 ஆகஸ்ட் 15 அன்று சுதந்திரம் பெற்றுத்தரும் வரை ஓயவில்லை நம் தேசத் தலைவர்கள். தமிழகத்தின் மீதான முதல் கவர்ச்சி என்றால் அது அதன் பரந்துபட்ட அளவிலான வளமான பூமிதான். பல நாடுகள் இணைந்த அளவிலான 16 மில்லியன் மக்கள் தொகையை கொண்ட பிரம்மாண்டமான மனித சக்தி பெற்ற அகண்ட தமிழகமாகவே காட்சியளித்திருக்கிறது அந்த காலகட்டத்தில். பிரம்மாண்டமான இந்த ராஜ்யம் கிழக்கில் வங்காள விரிகுடாவும் மேற்கில் தென்முனையிலிருந்து தொடர் மலைகளாக நீண்டு வடக்கு நோக்கி விரிவடைந்து அவைகளே மேற்கின் ஒரு இயற்கையான எல்லையாகவும் அமைந்துள்ளது. தமிழகத்தின் எல்லைக்கு உட்பட்ட மண்ணின் தென்மேற்கில் மலையாள மொழியும் மத்தியில் கன்னடமும் வடக்கில் தெலுங்கும் பேசப்படுகிறது. கொங்கு நாடு என்பது தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியில் உள்ள ஒரு மண்டலம். இதை கொங்கு மண்டலம் என்றும் கூறுகிறார்கள். சேரர்களால் ஆளப்பட்ட இந்த பகுதியானது கிழக்கில் தொண்டை நாடும் தென்கிழக்கில் சோழ நாடும் தெற்கே பாண்டிய நாடு ஆகியவற்றால் சூழப்பட்டிருக்கிறது. இது தென்கிழக்கு கர்நாடகத்தின் சில பகுதிகளையும் வடகிழக்கு கேரளத்தின் சில பகுதிகளையும் உள்ளடக்கியது. கொங்கு நாடு நில அடிப்படையில் மூவேந்தர்களின் ஆட்சிக்கு உட்பட்ட நிலப்பரப்பை ஒட்டி அமைந்து வணிக வளங்கள் நிறைந்து காணப்பட்டதால் இயல்பாகவே அங்கே உள்நாட்டு வெளிநாட்டு வணிகம் தழை தோங்கியது. கொங்கு என்ற பதத்தின் பொருள் பார்த்தோமானால் தேன் செறிந்த பூக்கள் நிறைந்த காடுகளை மலைகளை கொண்டது என்பார்கள். மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரின் கிழக்கு சரிவு பகுதியில் உள்ள வனப்பகுதிகளில் தேன் மிகுந்திருந்ததால் இப்பகுதி கொங்கு எனவும் குடநாட்டில் அதாவது கேரளாவின் வடபகுதி மிகுதியாய் பெய்யும் மழையின் சாரில் மிகுந்து பெய்ததால் இந்த பகுதி கொங்கு எனவும் கூறுபவர்களும் உண்டு. சங்க காலத்தில் குறுநில மன்னர்களின் ஆட்சியில் இருந்த கொங்கு நாடு பின்னர் சேரர்கள், ராட்சக்கூடர்கள், கங்கர்கள், பல்லவர்கள், சோழர்கள், நாயக்கர்கள் போன்ற பலரின் ஆளுகைக்கு உட்பட்டன. கொங்கு வேளிர் பெருங்கதை என்ற சிறப்பான ஆவணத்தையும் சோழர் காலத்தில் பவநந்தி நன்னூல் எனும் இலக்கண நூலையும் எழுதினார்கள். சமண புத்த செல்வாக்கிலிருந்த காலகட்டத்தில் கல்வியை பற்றிய சிந்தனைகள் மேலோங்கின. சோழர்களின் வீழ்ச்சிக்கு பிறகு பாண்டியர்களும் ஹொய்சலர்களும் நுழைந்தார்கள். 13 கொங்கு நாட்டில் போர் மேகம் சூழ்ந்து நாட்டை சிதைத்தது. பின் பல காலம் முகமதியர், நாயக்கர், சுல்தான், ஆங்கிலேயர் என நாடு அடிமைப்பட்டு கிடந்தது. பல பிரச்சனைகள் இருந்தாலும் பிற நாட்டவர் வருகையால் கொங்கு நாடு பல்வேறு முன்னேற்றங்களையும் எதிர்கொண்டதில் கூட ஐயமில்லை. அதையும் நாம் மறுக்க முடியாது. போசா அதாவது பொது சகாப்தம் 2 சமண புத்த சமயங்களின் செல்வாக்கால் சிறந்த கல்விமான்கள் உருவாகினார்கள். சோழர் காலத்தில் கலை, சிற்பம், ஓவியம் போன்ற கவின் கலைகள் கூட செழித்தோங்கின. நில வளத்திற்கும் மக்கள் மன வளத்திற்கும் உறுதியான ஊக்கத்திற்கும் இடைவிடாத உழைப்பிற்கும் பெயர் பெற்றது கொங்கு மண்டலம். சங்க காலத்திற்கு முன்னரே சிந்து வழி நாகரிகம் போல் நொய்யல் வழி நாகரிகத்துக்கு சொந்தக்காரர்கள் தான் கொங்கு நாட்டவர்கள். பல்வேறு பன்முகப்பட்ட பெருமைகளை உடைய கொங்கு மண்டலம் வணிகத்தின் பொருட்டு இங்கு வந்தவர்கள் நாடு பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்த கிழக்கிந்திய கம்பெனியாரை அடித்து விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டது.
அதாவது இந்த இந்த இது நொயல் வழி நாகரிகம் எல்லாம் இப்போ இருக்கிற வந்து ஆதிச்சநல்லூர், இங்கே கீழடி, அப்புறம் இங்கே நம்ம கொடுமணல், இதெல்லாம் இந்த அகழ்வாய்வில் நமக்கு நிறைய ஆதாரங்கள் கிடைச்சிருக்கின்றன. இந்த கொங்கு நாடு அப்படிங்கிறது எந்த ஒரு வளமான நாடு, எப்படி வந்து தொழில்நுட்பத்தில் அவங்க எவ்வளோ சிறந்திருந்தாங்க, இதுக்கெல்லாம் நிறைய ஆதாரங்கள் இன்றைக்கி நமக்கு அகழ்வாய்ச்சியில் கிடைச்சிருக்கு. அதே போல் கொங்கு நாடு வந்து தமது நில அமைப்பால், குறிப்பாக பாலக்காட்டு கணவாய் வழியாக, நிலம் வழியாகவும் நீர் வழியாகவும் பல்வேறு பிரிவினர் குடியேறி வாழ வாய்ப்பு ஏற்படுத்தியது. சிறு குடிகளாக வளம் மிக்க நிலப்பகுதியில் ஊரையும் நகரத்தையும் உருவாக்கி குறுநில தலைவர்களின் சீரிய தலைமையின் கீழ் வணிகத்தையும் அரசாளுமையையும் செம்மையுடன் நடத்தினார்கள் கொங்கு நாட்டவர். நில வளத்துக்கும் மக்கள் மன வளத்துக்கும் உறுதியான ஊக்கத்திற்கும் இடைவிடாத உடைப்பிற்கும் அன்பின் வாழ்விற்கும் பசித்தோருக்கு அன்னமிடுதலிலும் புலவர்களுக்கு வாரி வழங்குவதிலும் பெயர் பெற்றது கொங்கு மண்டலம். அதற்கான பல ஆதாரங்கள் அந்த நூல்களில் நிறைய நமக்கு கிடைக்கின்றன. 12ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசும் 13, 16ஆம் நூற்றாண்டுகளில் நாயக்க மன்னர்களும் கொங்கு நாட்டை ஆண்டிருக்கிறார்கள். அதன் பின் முகமதியர் ஆட்சியும் ஆங்கிலேயர் ஆட்சியும் தொடர்ந்தது. 18, 19, 20ஆம் நூற்றாண்டுகளில் வணிகர்களாக வந்த ஆங்கிலேயர்கள் எண்ணற்ற இயற்கை வளங்கள் குவிந்து கிடக்கும் நம் இந்திய மண்ணை கண்டதும் அதனை ஆக்கிரமித்து ஆட்சி செய்யும் பேராசை கொண்டார்கள். முத்தும் பவளமும் வைரமும் வைடூரியமும் வரம்பின்றி கிடைக்கும் வரம் பெற்ற நம் நாட்டின் மீது உலகம் முழுவதும் ஒரு கவன ஈர்ப்பு மிக அதிகமாகவே இருந்தது. ஆசியாவிலிருந்தும் ஐரோப்பாவிலிருந்தும் வந்த வண்ணம் இருந்தார்கள். கொட்டி கிடக்கும் தங்கத்தையும் மணியையும் கொண்டு போகவும் சிலர் வந்தார்கள். தத்துவ ஞானத்தை பெற சிலர் வந்தார்கள். ஆய கலைகள் 64 கண்டும் கற்றும் வரலாம் என்பதற்கும் அலையலையாய் வந்த மக்கள் பலர். இந்த அந்நிய மக்கள் வந்தாங்க, கற்றுக்கிட்டாங்க, அதாவது எல்லாம் வந்து அது ரசித்தாங்க, போனாங்க, சரி. ஆனால் அந்த நாடு பிடிக்கிற பேராசையினால்தான் நம்ம நாட்டில் வந்து தலையெழுத்தே மாறி போனது. இத்தனை பெருமைகளையும் கண்டு மகிழ்ந்தவர்கள் அதோடு நின்றிருந்தா பரவாயில்ல, அள்ளள்ள குறையாத அத்தனை செல்வங்களையும் கொள்ளை கொள்ள துடித்தவர்கள் முப்புறமும் முற்றுகையிட்டு தாக்கிய தாக்குதல்களால் இந்திய வரலாறே தடம்மாறி போனது. இடையில் பல பக்கங்கள் காணாமல் போனது. 15/8/1947 நம் நாடு விடுதலை பெற்றது. ஆனால் அந்த விடுதலை அத்தனை எளிதாக கிடைத்துவிடவில்லை. அந்த விடுதலைக்காக போராடியவர்கள் பலர் சொல்லொணா துயர்களுக்கு ஆட்பட்டு தம் இன்னுயிரையும் ஈந்தார்கள். இந்திய திருநாட்டின் விடுதலைக்காக நடைபெற்ற போராட்டத்தை இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று, ஆங்கிலேயர் ஆட்சி அமையும் போதே அவர்கள் தலைமையை ஏற்க மறுத்து போராடியது, அது ஒரு முதல் கட்டம். அடுத்த கட்டம் என்றால் ஆங்கிலேயர் ஆட்சி வேரூன்றிய பின் அவர்கள் ஆட்சியை எதிர்த்து போராடியது, இது இரண்டாவது கட்டம். முதல் கட்ட போரில் ஈடுபட்டவர்களில் ராமநாதபுரம் முத்துராமலிங்க சேதுபதி, தஞ்சாவூர் அமர்சிங், சிவகங்கை வீரமங்கை வேலுநாச்சியார், மருது சகோதரர்கள், புலித்தேவன், பாஞ்சாலங்குறிச்சி வீரபாண்டிய கட்டபொம்மன், அவரது தம்பி ஊமைத்துறை, தீரன் சின்னமலை போன்றோர் குறிப்பிடத்தக்கவர்கள். இவர்களெல்லாம் முதல் கட்ட போரில் ஈடுபட்டவர்கள். இரண்டாம் கட்ட போருக்கு திலகர், மகாத்மா காந்தி போன்று பலர் தலைமையேற்று வழி நடத்தினார்கள். இது நாம் எல்லோருக்கும் இன்று பாட புத்தகத்திலாகட்டும் இதெல்லாம் விவரமாக இருக்கிறது, மாணவர்கள் மிக விவரமாகவே அறிந்திருக்கிறார்கள். இந்த முதல் கட்ட போரில் சம்பந்தப்பட்டவர்கள் மட்டும் அதிகமாக வெளியில் வரவில்லை. இவர்களை பற்றி நாம் இன்னும் சற்று விரிவாக நிறைய, முதலில் நம் ராஜன் ஐயா சொன்னது போன்று நிறைய பேரை பற்றி தொடர்ந்து நாம் கட்டாய மாணவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு நமக்கு இருக்கிறது. என்று வேலுநாச்சியார் பற்றி, வீரமங்கை வேலுநாச்சியார் பற்றி ஓரளவுக்கு சமீப காலத்தில் கொஞ்சம் எல்லாரும் எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஐயா சொன்ன மாதிரி மருது சகோதரர்கள், புலித்தேவன், இவங்களெல்லாம் கட்டபொம்மன் பற்றி சினிமா வந்துச்சு, திரைப்படம் வந்தது, ஓரளவுக்கு வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் பரிச்சயம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த மற்றவர்கள்லாம், புலித்தேவன், அந்த வேலுநாச்சியார் கூட பரவாயில்ல, தஞ்சாவூர் அமர்சிங், முத்துராமலிங்க சேதுபதி, இவங்களையெல்லாம் பற்றி நம்ம இன்னும் தகவல்கள் திரட்டி மாணவர்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டியது நம்முடைய முக்கியமான கடமை என்று கருதுகிறேன். இரண்டாம் கட்ட போருக்கு திலகர், மகாத்மா காந்தி போன்றவர்கள் நிறைய பேர் தலைமையேற்று வழி நடத்தினார்கள். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான காலகட்டத்தில் கொங்கு நாட்டில் 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் காவிரியின் மேற்கே உள்ள கொங்கு பகுதியில் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆதிக்கம் ஏற்படாமல் தடுத்து நிறுத்திட வீரப்போர் புரிந்தான் தீரன் சின்னமலை. அதில்தான் தன்னுடைய இன்னுயிரை ஈந்தவன் இவன்.
வீரம் என்ற சொல்லிற்கு அசல் அடையாளமாக திகழ்ந்த தமிழகத்து வீரன் தீரன் சின்னமலை. ஈரோடு மாவட்டம் பற்றி ஒரு சில வரிகள் நாம் அறிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் இந்த ஈரோடு மாவட்டத்தில் வந்து எதுக்காக வந்து இத்தனை இங்கே எப்படி இவங்கெல்லாம் வந்து இந்த அளவுக்கு போரிட முடிஞ்சது அப்படிங்கிறதுக்கு ஒரு சில அடிப்படை என்னென்னா, ஈரோடு மாவட்டம் வந்து சங்க காலத்தில் கொங்கு நாட்டின் ஒரு பகுதியாக இருந்தது. 1979 செப்டம்பர் 17 கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து பிரிந்து ஈவே ராமசாமி பெரியார் மாவட்டம் என உருவாக்கப்பட்டது. 1996 வரை பெரியார் மாவட்டம் என்று அழைக்கப்பட்ட இந்த மாவட்டம் 1997 முதல் ஈரோடு மாவட்டம் என்று அழைக்கப்பட்டது. தமிழகத்தில் மஞ்சள் உற்பத்தியில் முதல் இடம் வகிக்கும் மாவட்டம் ஈரோடு. ஈரோடு சந்தையில் ஈரோடு தான் அந்த தமிழ்நாட்டின் மஞ்சள் விலை நிர்ணயிக்கப்படுகிறது. இதனால் தான் ஈரோடு மஞ்சள் நகரம் என்று சிறப்பிக்கப்படுகிறது. ஈரோடு ஜவுளி சந்தையும் குதிரை சந்தையும் மிகவும் பிரபலமானது. ஈரோடு ஜவுளி சந்தை இந்தியாவின் 5வது பெரிய ஜவுளி சந்தை. பவானி ஜமுக்காலம் உலக புகழ் பெற்றது, இது அனைவரும் அறிந்த ஒன்று. ஈரோடு மாவட்டத்தின் ஊத்துக்குழி வெண்ணெய் மற்றும் காங்கேயம் காளை போன்றவை மிகவும் புகழ் பெற்றவை. தமிழ்நாட்டில் கைத்தறி ஆடை ஏற்றுமதியில் இந்த ஈரோடு மாவட்டம் 2வது இடத்தில் இருக்கிறது. சென்னிமலையில் அமைந்துள்ள முருகன் கோவில்தான் அருணகிரிநாதர் இறைவனிடம் அகதிகளாக படிக்காசு பெற்ற இடம். பவானி, காவிரி, அமுத நதி ஆகிய 3 நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் சங்கமேஸ்வரர் கோவில் அமைந்திருக்கிறது. இது தென்னிந்தியாவின் திரிவேணி என்று அழைக்கப்படுகிறது. முற்காலத்தில் இந்த மாவட்ட பகுதி பழங்குடி மக்கள் வசிக்கும் இடமாக விளங்கியது. அவர்களில் முக்கியமானவர்கள் கோசர்கள் என்பார்கள். அந்த கோசர்கள் என்ற பழங்குடியின மக்கள். இப்போ தீரன் சின்னமலைக்கு வருவோம். தீரன் சின்னமலை, பூலித்தேவன், கட்டபொம்மன், மருது சகோதரர்கள் போன்றவர்கள் வீரம் விளைந்த நம் தமிழ் மண்ணில் பிறந்து நாட்டின் விடுதலைக்காக தங்கள் வாழ்வையே அர்ப்பணித்தவர்கள். தீர்த்தகிரி கவுண்டர் என்றும் தீர்த்தகிரி சர்க்கரை என்றும் அழைக்கப்படும் தீரன் சின்னமலை வெள்ளையர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியவர். தனது இறுதி மூச்சு வரை எதிரிகளுக்கு அடிபணியாமல் அவர்களை எதிர்த்து போரிட்டு வீர மரணம் அடைந்தவர். பல்வேறு போர்க்கலைகளை கற்று தேர்ந்து துணிச்சலான போர் யுக்திகளை தனது படைகளுக்கும் கற்றுத்தந்து இந்திய விடுதலை போரில் பங்கேற்று ஆங்கிலேயர்களுக்கு சவால் விட்டு அவர்களின் கிழக்கிந்திய கம்பெனியை வேரோடு கருவறுக்க முயன்றவர். தீரன் சின்னமலை கொங்கு நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள காங்கயம் அருகில் உள்ள மேலப்பாளையம் எனும் ஊரில் ரத்னசாமி கவுண்டர் பெரியாத்தா தம்பதியருக்கு 17 1756 மகனாக பிறந்தார். அவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் தீர்த்தகிரி. சின்னமலைக்கு குழந்தைசாமி என்ற ஒரு அண்ணனும் 3 தம்பியர், அதாவது பெரிய தம்பி கிளேதார், குட்டிச்சாம்பி என்று 3 தம்பிகளும், ஒரு தங்கை பருவதம் என்ற பெயரில் ஒரு தங்கையும் இருந்தார்கள். மூத்த அண்ணன் குழந்தைசாமிக்கும் கடைசி சகோதரரான குட்டிச்சாமிக்கும் தங்கை பருவதத்துக்கும் மட்டுமே தான் திருமணம் நடந்தது. மற்ற சகோதரர்கள் மேலப்பாளையத்தில் விவசாயத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். திருமணம் செய்து கொள்ளாமல் நாட்டுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். அக்காலத்தில் கொங்கு நாட்டில் பல இடங்களில் இருந்த சிலம்ப கூடங்களில் தடிவரிசை, மல்யுத்தம், வில் பயிற்சி, புலிப்பாய்ச்சி, வால் போர் போன்றவைகள் இளைஞர்கள் எல்லோரும் கற்றிருந்தார்கள். பழைய கோட்டை பட்டக்காரர்கள் புலவர்களை ஆதரித்து அவர்களின் கல்வி கவித்திறமைக்கும் புலமைக்காகவும் அவர்களுக்கு பரிசில்களை அள்ளி வழங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். சிலம்பம், மல்யுத்தம், வாள்வீச்சு உள்ளிட்ட அனைத்து வீர விளையாட்டுகளிலும் தனி சிறப்பை பெற்றிருந்தவன் குறிப்பாக தீரன் சின்னமலை. மேலப்பாளையம் என்பதை சொந்த ஊராக கொண்டிருந்தாலும் தமது வீர தீர செயல்பாடுகளால் தாம் வசித்த பகுதியையும் தாண்டி ஈரோடு, காங்கேயம், சென்னிமலை, சங்ககிரி என கொங்கு மண்டலம் முழுவதும் சின்னமலையின் பெயர் அந்த காலத்தில் மிகவும் சிறப்பாக ஒலிக்க தொடங்கியிருந்தது. ஒரு கட்டத்தில் இந்தியாவையே ஆட்சி செய்து வந்த ஆங்கிலேயர்களையும் அதிரச் செய்தது தீரன் சின்னமலை என்று அவன் பெயர். நம் பாரத நாட்டில் கிபி 17 அந்நியரின் தலையீடு துவங்கியது. தங்கள் உற்பத்தி பொருட்களை விற்க வந்தவர்கள் நம் நாட்டின் இயற்கை வளங்கள் கண்ணை உறுத்த ஆரம்பிக்க நாட்டையே பிடித்து கொள்ள முடிவெடுத்தார்கள். அன்றிருந்த குறுநில மன்னர்கள் தங்களுக்குள் ஒற்றுமை இல்லாமல் தனித்தனி தீவுகளாக பிரிந்திருந்தார்கள். இதுதான் நம் நாட்டின் ஒரு மோசமான ஒரு நிலை.
ஒரு வந்து ஒற்றுமையே இல்லாத காரணம்தான் பல காலங்களில் நம்முடைய பல வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்திருக்கிறது. நம்முடைய வரலாற்றை எடுத்து பார்த்தோமானால் ஒருவருக்கு ஒருவர் அடித்துக் கொள்வது, உள்நாட்டு போர், இப்படி பல விஷயங்கள் காரணமாக இருந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட காலத்தில் தான் இந்த குறுநில மன்னர்கள் தங்களுக்குள் ஒற்றுமை இல்லாமல் அவரவர்கள் தனி தீவுகளாக இருந்திருக்கிறார்கள். அந்த நாலு எருது கதை தான் பாருங்க. ஒரு நாலு எருது வந்து தனித்தனியாக பிரிஞ்சு போனப்ப அதை அடிச்சு போடுறது எவ்வளோ எளிமையாக இருக்கோ, அந்த மாதிரி அந்த குறுநில மன்னர்கள் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராமல் இருந்திருக்கலாம். ஏன்னா ஒரு ஆள் வந்து இத்தனை ஒரு போராட்டத்தை நடத்த முடியும்னா எல்லாரும் ஒன்றிணைந்து நடத்தி இருந்தாங்கன்னா அந்த வெள்ளையர்களை அடித்து விரட்டுவது அவ்வளவு ஒரு சிரமமான காரியமாக இருந்திருக்க முடியாது. ஏன்னா அத்தனை வீரதீரம் நிறைந்த மக்கள் நம் தமிழக மக்கள், சாதாரண மக்கள் அல்ல, பிறப்பிலேயே அதாவது சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு எல்லாம் வந்து பல போர்க்கலைகள், அதாவது சிலம்பாட்டத்திலிருந்து சின்ன சின்ன சண்டை பயிற்சிகள் எல்லாம் போர்க்கால உத்தி எல்லாமே கற்று வளர்றாங்க சின்ன வயசுலேருந்து. அப்படிப்பட்ட திறமை மிக்கவர்கள் எப்படி இப்படி ஒரு நாட்டுக்கு அடிமை ஆகிறது அப்படின்னா அந்த ஒற்றுமையின்மை தான். இதுதான் ஒரு அடிப்படை பிரச்சனையாக பார்க்க முடியுது பல நேரங்களில். அதாவது தனித்தனி தீவுகளாக இங்கே இருந்தாங்கிறத விட ஒரு ஒத்தருக்கு ஒத்தர் விட்டு கொடுத்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பல நேரத்தில் வந்து காட்டி கொடுக்குற அளவுக்கெல்லாம் போயிருக்காங்க. அதனால் ஏற்பட்ட குழப்ப நிலையை வந்து தங்களுக்கு சாதகமாக்கி கொண்டு ஆட்சி அமைக்க எத்தனைத்தார்கள் இந்த ஆங்கிலேயர்கள். ஆனால் நாட்டுப்பற்றுடன் பல வீர மறவர்கள் விடுதலை வேட்கையுடன் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதையும் நாம் மறுக்க முடியாது. அத்தனை வெறியுடன் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்களில் முன்னோடியாக திகழ்ந்தவர்தான் கொங்கு நாட்டு மாவீரன் தீரன் சின்னமலை. தன்னை போன்ற ஒத்த எண்ணத்துடன் சுதந்திர வேட்கை கொண்டவர்களை ஒன்று திரட்டி மும்முறை தாமே முன்னின்று படையை வழிநடத்தி எதிரிகளை நடுநடுங்க செய்தவன் இந்த தீரன் சின்னமலை. வியக்க வைக்கும் வீர வரலாறு இவனுடையது. 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் கிழக்கிந்திய கம்பெனியாருக்கு கோவை, ஈரோடு மாவட்ட பகுதிகளில் சிம்ம சொப்பனமாக விளங்கியவன் தான் இவன். வட தமிழ்நாட்டின் சுதந்திர வேள்வியின் நாயகனாக தலை நிமிர்ந்து நின்று கிழக்கிந்திய கம்பெனியாரின் அட்டூழியமான வீர போரில் கலந்து கொண்ட மாவீரன் கொங்கு நாட்டு தீரன். அதற்கான ஆயத்தங்களிலும் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருந்தார் சின்னமலை. போர் வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்கவும் போர் ஆயுதங்கள் செய்யவும் சிவன்மலை காட்டு பகுதியில் ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறார். சிவன்மலையின் வடமேற்கு புறம் அடிவாரத்தில் உள்ள அடர்ந்த காட்டிற்குள் அனுமந்தராயன் கோயிலின் வடபுறம் ஒரு போர் பாசறையை அமைக்கிறார். சின்னமலை போர் பாசறை அமைத்திருந்த அந்த இடம் இன்றும் அடையாள சின்னமாக நின்று கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வந்து வெறும் கதையாக சொல்லாமல் நமக்கு வந்து ஆதாரங்கள் இன்னும் வந்து அதற்கான அடையாளங்கள் அந்தந்த இடத்தில் இருக்கின்றன. கடந்த 1799 திப்பு சுல்தானின் வீழ்ச்சிக்கு பிறகு தெற்கு பகுதிகளும் ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தில் சென்றது. அதன் பின் ஓடா நிலையில் தீரன் சின்னமலை ஆட்சி செய்து வந்திருக்கிறார். ஆங்கிலேயர் ஆதிக்கம் துவங்கியதும் வாள், வேல், ஈட்டிகள் போன்ற ஆயுதங்களை ஒருவரும் வைத்திருக்க கூடாது, அனைத்தையும் கொண்டு வந்து அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என உத்தரவு போட்டார்கள். அப்போது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக திருப்பூர் மாவட்டம் காங்கயம் சிவன்மலைக்கு அருகே போர் பயிற்சி அளிக்கும் பாசறையும் ஆயுதம் தயாரிக்கும் பட்டறையும் அமைத்திருக்கிறார் தீரன் சின்னமலை. ஆனால் இவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் கொண்டு ஒப்படைக்க சொன்னோன்னா அதை ஒரு மேம்போக்காக அதை விட்டுட்டு இவர் தனியாக வந்து அவங்களுக்கு மறைவாக ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு போய் ஒரு போர் பாசறையை அமைச்சு அங்கே வந்து வீரர்களையும் ஏற்பாடு பண்ணி அவர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயம். நாளைக்கு அடுத்த முறை போருக்கெல்லாம் ஆயத்தமாகியிருக்காங்க. பட்டாளி என்று போற்றப்பட்ட சிவன்மலை கிராமத்தை அனுமந்த கவுண்டர் என்பவரிடம் 1792 ஏப்ரல் 18 தீரன் சின்னமலை அப்போதைய மதிப்பில் 200 பொன் கொடுத்து விலக்கி வாங்கியிருக்கிறார். அந்த பட்டாளி என்ற போட்ட அந்த கிராமத்தை விலக்கி வாங்கியிருக்கார். அப்போ வந்து சிவன்மலைக்கு அடுத்ததாக கோவில் அருகே கருங்கற்களும் செங்கற்களும் கொண்டு 2.5 அடி அகலமுள்ள சுவற்றை எழுப்பி போர் பயிற்சி பாசறை அமைத்து படை வீரர்களுக்கு பயிற்சி அளித்திருக்கிறார். வேல், வில், ஈட்டி செய்யும் பட்டறையும் அதே பகுதியில் இருந்திருக்கிறது. இதெல்லாம் இன்றைக்கும் வந்து ஒரு குட்டிச்சவர் மாதிரி அங்கே இருக்குது. அந்த கோவிலும் இருக்குது. கோவில் பக்கத்தில் அந்த இதுவும் அடையாள சின்னமாக இன்றும் நின்று கொண்டிருக்கிறது. கடந்த 2015 அந்த அனுமந்தராயர் கோவில் வந்து புதுப்பித்து கும்பாபிஷேகம் செய்திருக்கிறார்கள். கோவிலின் அருகே தீரன் சின்னமலையை கட்டிய நுழைவாயிலுடன் கூடிய அந்த பாசறை சுவர் இன்றும் நினைவு சின்னமாக எஞ்சியிருக்கிறது. நாம் இன்று போனாலும் அதை பார்க்கலாம். சின்னமலையின் இளம் பருவத்திலேயே சிலம்ப பயிற்சி, தடிவீச்சு, வாள்வீச்சு, புலிப்பாய்ச்சி, மற்போர் முதலிய பல கலைகளை கற்று வீரத்திலும் கொடையிலும் சிறந்து விளங்கியிருக்கிறார்.
கொங்கு நாடு மைசூர் உடையார்களின் ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது. அப்போது மைசூர் மன்னருக்கு உட்பட்ட திண்டுக்கல்லில் குதிரைப்படை தளபதியாக நியமிக்கப்பட்டிருந்தவர் மாவீரன் ஐதர் அலி. தம் அறிவு கூர்மையாலும் ஆற்றலாலும் மைசூர் உடையார் மரபு அரசிடம் ஆளும் உரிமையை பெற்றான் அந்த திப்பு ஐதர் அலி. ஆங்கிலேயர்கள் தென்மண்ணில் நிலை பெற்று ஆதிக்கம் செலுத்திய போது பல்வேறு சிற்றரசுகள், அதாவது பாளையப்பட்டுக்கள்னு சொல்லுவாங்க, அப்போ வரி வசூலிக்கும் முகவராக செலவுப்பட்டு, அதாவது செயல்பட்டிருக்கிறார்கள். அப்பின்பு வரி வசூலிக்கும் உரிமையை தானே எடுத்துக்கொண்டு சிற்றரசுகளின் அதிகாரத்தை ஆங்கிலேயர் பறித்து கொண்டார்கள். அப்போதுதான் சிற்றரசுகள் சிலர் விழித்து கொண்டு பொது எதிரி எனும் அடிப்படையில் ஆங்கிலேய ஆட்சியை எதிர்க்கும் பொருட்டு மெல்ல மெல்ல ஒன்றுபடுகிறார்கள். கொங்கு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வரி வசூல் செய்யப்படும் பணம் அனைத்தும் சங்ககிரி கோட்டைக்கு வந்து அங்கிருந்து ஸ்ரீரங்கப்பட்டணம் ஐதர் கருவூலத்திற்கு சென்று சேரும். அப்படி ஒரு நாள் அப்படி இருக்கிற காலத்தில் இது வந்து எப்படி இவன் தீரன் வந்து வந்து அந்த தீர்த்தகிரி சின்னமலையானாங்கிறதுக்கு ஒரு சம்பவம். ஒரு நாள் வேட்டையாட சென்ற இளைஞர் கூட்டம் ஒன்று குதிரைகளின் குளம்படி ஓசை கேட்டு அவை வரும் வழி பார்த்து அணிவகுத்து நிற்கிறார்கள். அவர்கள் எதிர்பார்த்தது போலவே சீறி பாய்ந்து வந்தன குதிரைகள். அந்த குதிரையில் கொங்கு நாட்டு வரியை வாரி எடுத்து வந்த அவர்கள் தங்கள் வழியின் குறுக்கே இளைஞர்கள் குதிரைகளில் அணிவகுத்து நிற்பதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை அந்த வீரர்கள். பெரும் இளைஞர் கூட்டம் கண்டு குதிரையின் கடிவாளங்களை இழுத்து நிறுத்தினார்கள். மன்னரின் அந்த வீரர்கள் ஹைதர் அலியின் வீரர்களை எதிர்த்து நின்ற அந்த இளைஞர்கள் மல்யுத்தம், வில் பயிற்சி, சிலம்பாட்டம், தடிவரிசை கற்ற இளைஞர்கள். அதனால் அவர்களுக்கு சற்று அச்சம். அவர்களை கண்டவுடன் மிடுக்கான அவர்களின் தோற்றம் வேறு அவர்களை அச்சமூட்டியது. ஹைதர் அலியின் குதிரைகளின் கால்கள் கூட பின்னோக்கி சென்றன. அந்த குதிரைகள் கூட பயந்து பின்னோக்கி செல்றதனமா. அவர்களை வழிமறித்த குதிரைப்படையின் அந்த தலைவனுக்கு இந்த இளைஞர்களை கண்டதும் ஹைதர் அலியின் வீரர்களுக்கு பயம் தொற்றி கொண்டது. இதய துடிப்பு அதிகமாகிவிட்டது. கைகள் நடுக்கம் எடுத்து விட்டன. மொத்த வரிப்பணத்தையும் அந்த வீர இளைஞன் பிடுங்கி கொண்டதை தடுக்க முடியவில்லை அவர்களால். அந்த வீரர்களால் ஹைதர் அலிக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் முழிக்க ஆரம்பித்து விட்டார்கள், திகைத்து விட்டார்கள். அந்த இளைஞனிடம் அச்சம் என்பது துளியும் இல்லை, துணிவு மட்டுமே இருந்தது. வேட்டைக்கு சென்று திரும்பும் வழியில் ஐதர் அலியின் ஆட்கள் வரிப்பணம் வசூல் செய்து கொண்டு போவதைக் கண்டு வெகுண்டு மைசூரார் நம்மை ஏன் ஆள வேண்டும் என்ற கேள்வியை எழுப்பி அந்த பணத்தை பெற்று வந்து ஏழை எளியோருக்கு பிரித்து கொடுத்து விடுகிறான். இப்படி பல முறை நடக்கிறது. அந்த இளைஞன் இப்படியே செய்து கொண்டிருக்கிறான். சங்ககிரி திவான் மீரா சாஹிப் சின்னமலையை கைது செய்து கொண்டு வருவதற்காக 100 குதிரை வீரர்களை அனுப்பினான். ஊர் பொதுமக்கள் சிலம்பக்கூட வீரர்களும் சண்டையிட்டு தண்டல்காரர்களை விரட்டி அடித்தார்கள். அவர்களுக்கு துணிவாக இப்படி ஒரு பதிலடையும் கொடுத்து விட்டான் அந்த தீரன். அப்போ இந்த வீரர்கள்லாம் கேட்குறாங்க, இந்த பணத்தை நீ பிடுங்கி வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் ஏழைகளுக்கு நீ பிரித்து கொடுத்துட்டு இருக்க, நான் போய் என்ன எங்கள் அரசன்கிட்ட என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீரர்கள் ரொம்ப மன்றாடி கேட்கும்போது அவன் அந்த அதுக்கு தீரன் சின்னமலை சொன்ன பதில் பாருங்க. எங்கள் மக்கள் முதுகெலும்பு உடைய உழைக்கிறார்கள். அவ்வுழைப்பின் ஊதியம் அவர்களுக்கே சொந்தம். அவர்கள் ஏன் வரிப்பணத்தை உங்களுக்கு செலுத்த வேண்டும்? வரிப்பணத்தை எடுத்து செல்லும் கூட்டமே சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையில் ஒரு சின்ன மலை பறித்தது என ஹைதர் அலியிடம் மனதில் பதியும்படி போய் சொல்லுங்கள் போங்கடா என்றானாம். அப்படி சொன்ன அந்த இளைஞன்தான் தீரன் தீர்த்தகிரி. அன்றிலிருந்துதான் இவன் பெயர் சின்னமலை ஆகிறான். இந்த தீர்த்தகிரிங்கிற பெயரை இவன் சின்னமலைன்னு அவன் சும்மா சொன்னதை மக்கள் அன்னையிலேருந்து அவனை சின்னமலையனே கூப்பிட்டு அவன் பெயரே சின்னமலை ஆகிவிட்டது. இந்த இடத்துல வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம் கூட நமக்கு நினைவுக்கு வருகிறது. அவன் வீரபாண்டிய கட்டபொம்மன் இப்படி மஞ்சளரத்தாயா, எங்கள் பெண்குல பெண்களுக்கு மஞ்சளரத்து கொடுத்தாயா என்ற ஒரு அற்புதமான ஒரு வசனம் வரும். அது போல தீரன் சின்னமலையும் அப்படி ஒரு வசனத்தை தான் கூறியிருக்கிறான். இந்த இடத்துல பாரதி ஒரு பாட்டல் ஒரு 4 வரி ஞாபகம் வந்தது எனக்கு. பயமென்னும் பேய்தனை அடித்தோம், பொய்மை பாம்பை பிளந்துயிரை குடித்தோம், வியன் உலகனைத்தையும் அமுதென நுகரும் வேத வாழ்வினை கடைபிடித்தோம் என்று ஜெயபேரிகை கொட்டுவார் பாருங்கள் பாரதி. அப்படி 7/12/1782 ஐதர் அலியின் மரணத்திற்கு பின்பு திப்பு சுல்தான் கர்நாடகத்தின் தலைமை பொறுப்பேற்று கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிரான போரை தீவிரப்படுத்தினார். கொங்கு நாடு அப்போது மைசூர் உடையார்களின் ஆட்சிக்கு உட்பட்ட திப்புவின் வசத்தில் இருந்தது. திப்புவின் படையில் சேர கொங்கு வீரர்கள் அழைக்கப்பட்டார்கள்.
சின்னமலையின் ஆற்றலும் வீரமும் மைசூர் முழுவதும் பரவியிருந்தது. அந்த காலத்தில் திவான் கிரிமிரே சாஹிபுவிடமிருந்து சின்னமலைக்கு உதவி வேண்டி ஒரு ஓலை வந்தது. அதனால் சின்னமலையின் ஊக்குவிப்பினால் கொங்கு வீரர்கள் பலரும் ஸ்ரீரங்கப்பட்டணம் சென்று திப்புவின் படையில் சேர்ந்து பயிற்சி பெற்றார்கள். 1799 நடந்த 4 மைசூர் போரின் போது சித்தேஸ்வரம், மழவல்லி, ஸ்ரீரங்கப்பட்டணம் ஆகிய போர் முனைகளில் சின்னமலையின் கொங்குப்படை திப்புவிற்காக சிறப்பாக போரிட்டது. குறிப்பாக மழவல்லி போரில் 40,000 வீரர்களுடன் போரிட்டு ஆங்கிலேயருக்கு பெருத்த சேதத்தை ஏற்படுத்தியது இந்த கொங்குப்படை. கன்னட நாட்டின் போர்வாள் என்று கூறப்படும் திப்பு 4/5/1799 போர் முனையில் வீர மரணமடைந்தார். அதனால் அந்த பேர் இழப்பினால் வேதனை கொண்ட சின்னமலையும் அவர் தம் கொங்குப்படையும் ஊர் திரும்பிவிட்டது. அந்த சமயத்தில் திப்புவின் மைசூர் ஆங்கிலேயரின் உடைமையானது. அதற்கு பின்னர் ஈரோடு மாவட்டம் ஓடா நிலையில் வலிமையான கோட்டை ஒன்றை கட்டி அதில் சின்னமலை படைபலத்தை பெருக்கிய போது திப்புவின் வீழ்ச்சிக்கு பின்னர் கோவை மண்டலம் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு வந்ததாக ஸ்ரீரங்கப்பட்டணம் உடன்படிக்கை அறிவித்தது. அதன்படி கொங்கு நாடு ஆங்கிலேய ஆட்சிக்கு உட்பட்டாலும் கோவைக்கும் சங்ககிரிக்கும் இடைப்பட்ட பகுதி அவர்கள் வசப்படவில்லை. சின்னமலையின் கண்காணிப்பிலும் அவருடைய ஆதரவாளர்களின் ஆதிக்கத்திலுமே இந்த இடம் இருந்தது. ஆனால் ஆங்கிலேயர் அதை தன்வசமாக்க விரும்பினார். இவ்வளவு பிடித்து கொண்டாலும் சின்னமலையின் அந்த பகுதி, அந்த இடைப்பட்ட சுற்று வட்டாரத்தெல்லாம் பிடிச்சிடுறாங்க. சின்னமலையோட அந்த இடைப்பட்ட பகுதியை மட்டும் ஆங்கிலேயர்களாக அவங்க வசப்படுத்த முடியவில்லை. அப்போ அவங்களுக்கு அந்த வெறியும் கோபமும் ரொம்ப அதிகமாகுது. ஒவ்வொரு முறையும் அவங்க தோற்று போய் தான் திரும்பி போறாங்க. அப்போ திப்பு சுல்தானின் வீர தளபதி மராட்டிய மாவீரர் தூண்டா வாஜிவாக் ஆங்கிலேயரின் எதிர்ப்பாளர்களுக்கிடையே முக்கியமாக ஒரு பெரும் ஆற்றல் மிக்கவராக விளங்குகிறார். காவிரிக்கு மேற்கில் சின்னமலையும் காவிரிக்கு கிழக்கே ஓசூர் காணி ஜாகானையும் தலைவராக ஏற்றுக்கொள்ளுமாறு தூண்டாஜி வாக்கு பணித்ததை அனைவரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரு நாள் பெரிய தம்பி கிலேதார், கருப்ப சேர்வை, வேலப்பன் ஆகியோருடன் 1000 மேற்பட்ட வீரர்களை அழைத்து கொண்டு காட்டு வழியாக மைசூர் சென்றார் சின்னமலை. நிறைய இந்த நுட்பமான பல தகவல்கள், இந்த பேரெல்லாம் வந்து அந்த யார் யார் கலந்துகிட்டாங்க அப்படிங்கிற பேரெல்லாம் எஸ்ஆர் சுப்பிரமணியம்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வாளர் ஈரோட்ல இருக்காரு. அவரு நிறைய தகவல்கள் தன்னுடைய கட்டுரைகள்ல கொடுத்திருந்தாரு. அதையும் நான் வந்து இங்க குறிப்பிட விரும்புறேன். அவரோட கட்டுரைகள்ல இருந்து சில பெயர்கள்லாம் நான் எடுத்து இங்க குறிப்பிட்டு கொண்டிருக்கிறேன். அது போல அமைச்சர் பூரணையாவும் தளபதி சையது சாயபும் சின்னமலையை வரவேற்று திப்புவிடம் அழைத்து சென்றனர். ஜாகோபின் கழகம், பிரெஞ்சு விடுதலை மன்ற, பிரெஞ்சு விடுதலை மன்ற படை வீரர்கள் ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் அப்போது இருந்தார்கள். அவர்களிடமும் கொங்கு வீரர்கள் சிறந்த போர் பயிற்சி பெற்றார்கள். அங்கு கொங்கு படை அமைக்கப்பட்டது. கருப்ப சேர்வை பிரெஞ்சு மொழியை நன்கு கற்றார். இங்க பாருங்க, அந்த காலத்துல ஒரு பிரெஞ்சு மொழியை, அந்நிய மொழியை கற்றிருக்கிறார்கள். அப்போ இந்த என்ன சொல்றது, சமண புத்த ஆதிக்கம் நிறைய இருந்திருக்கு. சமணர்கள் வந்து நிறைய அந்த செல்வ கல்வி செல்வத்தை கொடுத்திருக்கிறார்கள். அப்போ அந்த 1700களில் அந்த 17 ஒரு அந்நிய மொழியை, பிரெஞ்சு மொழியை கற்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதை கற்றிருக்காங்க. பெரிய வந்து பள்ளிக்கு போறதா, கல்வி கற்கிறதா, அப்படியெல்லாம் எந்த தகவலும் நமக்கு நிறைய கிடைக்கல. பள்ளிகள் எங்க நடந்தது, எப்படி நடந்தது அப்படிங்கிற தகவல் கிடைக்காதப்ப கூட பிரெஞ்சு மொழியை கற்றார்கள் என்ற தகவல் கிடைக்கிறது. அதன் பயனாக திப்புவிற்கு நெப்போலியனிடம் சென்ற தூதுக்குழுவில் கருப்ப சேர்வை இடம்பெற்றிருக்கிறார். நெப்போலியன் கிட்ட பேசுறதுக்கு பிரெஞ்சு மொழி அறிஞ்ச ஒருத்தர் வேணும். அப்போ வந்து இவங்க இந்த பிரெஞ்சு மொழி கற்றிருந்தனால கருப்ப சேர்வை போய் அங்க பேசுறாரு. அப்போ 4 மைசூர் போரில் சித்தேஸ்வரம், மழவல்லி, ஸ்ரீரங்கப்பட்டணம் போர் முனைகளில் சின்னமலையின் கொங்குப்படை திப்புவிற்காக சிறப்பாக போரிடுகிறது. 4/5/1799 போர் முனையில் திப்பு வீரமரணம் அடைகிறார் என்று பார்த்தோம். சின்னமலையும் அவர் கொங்குப்படையும் திரும்பி வருது. ஆனால் அதற்கு பின்னர் தான் கொங்கு நாட்டு பெருமக்கள் அளித்த காட்டுப்பகுதியில் வேளாளர் பெருமக்களின் ஆதரவோடு ஈரோடு மாவட்டம் ஓடா நிலையில் வலிமையான கோட்டை ஒன்றை கட்டுகிறார் சின்னமலை.
அப்போ அந்த அவர் ஊர் திரும்பிய பிறகுதான் தன்னோட அதாவது அந்த திப்பு சுல்தானோட அவரோட ஆதரவு இல்லாததுன்னு குறையுதுன்னு தெரிகிறப்போ தனக்கான ஒரு ஒரு பயிற்சி பட்டறை வேணும், அதே போல ஆயுத கிடங்கு வேணும், மக்களுக்கு அந்த வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்க ஒரு இடம் வேணுங்கிற ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு அந்த படைபலத்தை பெருக்குகிறார். அந்த இடத்துல ஒரு காட்டுக்குள்ள போய் அந்த பயிற்சி பட்டறை அமைச்சு படைபலத்தை பெருக்குகிறார். திப்புவின் படை வீரர் சிலரும் வந்து ஓடா நிலையை தங்குகிறார். அப்பதான் நமக்கு இந்த பாருங்க, என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று எமது அன்னை கை விலங்குகள் போகும், என்று எமது இன்னல்கள் தீர்ந்து பொய்யாகும் என்ற பாரதியின் கூக்குரல் போல கொங்கு தூதர்கள் வெங்கடரமணையா, ரிஷா சாஹிப், விருப்பாச்சி கோபால நாயக்கரின் தூதர் தும்மச்சி முதலியார் இவர்கள் போல. அப்போ அந்த காலத்துல வந்து எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப சாதி பெயரை சொல்லக்கூடாதுன்னு சொல்றோம், ஆனா அந்த காலத்துல பார்த்தா அந்த சாதி பெயரை சொல்லிதான் ஒவ்வொருத்தரும் வந்து அந்த மக்களை வந்து இனத்தை பிரிச்சு காமிச்சிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி காவிரிக்கு மேற்கில் சின்னமலையும் காவிரிக்கு கிழக்கே ஒசூர் காணி ஜஹானையும் தலைவராக ஏற்றுக்கொள்ளுமாறு தூண்டாஜி வாக்களிக்கிறார். அதனை எல்லோரும் ஏற்றுக்கொண்டதனால் கோலாப்பூரில் தங்கியிருந்த தமிழக விடுதலை குழு ஆங்கிலேய எதிர்ப்புக்காரர்களை ஒன்று சேர்த்து எதிர்க்க உதவி பெற விரும்புகிறது. திப்புவின் எஞ்சிய படைத்தலைவர்கள் உதவியை கொங்கு போராளிகள் பெற விரும்புகிறார்கள். சிலர் ஆதரவளிக்க முற்படுகிறார்கள், சிலர் தேவைப்படும் போது படையுடன் வருவதாக கூறுகிறார்கள். மருது சகோதரர்களும் கொங்கு தலைவர்களுக்கு தொடர்பை ஏற்படுத்த விருப்பாட்சி பாளையக்காரர் கோபால் நாயக்கர் விரும்பினார். இவர்கள் சேர்ந்து சின்னமலையின் தலைமையில் போராட முயற்சி செய்ததே கோவை புரட்சி என்று அழைக்கப்படுகிறது. கோயம்புத்தூர் கொங்கு நாட்டின் ஒரு முக்கியமான பகுதி. 18ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் மைசூர் மன்னர்கள் சாமராஜ உடையார், கிருஷ்ணராஜ உடையார் கோவை பகுதியை ஆட்சி புரிந்தார்கள். அவர்கள் சார்பில் குமார தேவையன், குறிக்கார மாதையன் ஆகியோர் கோவையில் அதிகாரம் செலுத்தினார்கள். அப்பொழுது கோவைக்கு ஒரு கோட்டை இருந்தது. திப்பு சுல்தான் பலப்படுத்திய கொங்கு கோட்டைகளில் கோவை கோட்டையும் ஒன்று. 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் நிலை மாறியது. 3ஆம் மைசூர் போர் நடைபெற்ற போது கோவை ஆங்கில கம்பெனியார் கைக்கு வந்துவிட்டது அந்த கோட்டை. ஜெனரல் மெடோஸ் தலைமையில் கோவை கோட்டையில் ஒரு படை இருந்தது. பவானியின் வடக்கரையில் சத்தியமங்கலம் அருகே திப்புவின் படையோடு மோதிய பிளாயிட் தோற்றோடி வந்து கோவை கோட்டையில் தான் தஞ்சம் புகுந்தான். 1800ஆம் ஆண்டு கோவை கோட்டையின் தலைவனாக விளங்கியவன் லெப்டினன்ட் கர்னல் கே மக்னிஸ்டர் என்பவன். கிழக்கிந்திய கம்பெனியின் 5ஆம் பட்டாளம் அங்கு நிறுத்தப்பட்டிருந்தது. அங்கிருந்து கொண்டு தனி விருப்பாட்சி தளிங்கிற ஊரு விருப்பாட்சி மலபாரோடும் தொடர்பு கொள்ள ஆங்கிலேயர் வாய்ப்பு ஏற்படுத்தி கொண்டார்கள். கோவை கோட்டை ஆங்கிலேயர் வசம் இருப்பது தங்களுக்கு ஆபத்து என்பதை விடுதலை போராளிகள் உணர்ந்திருக்கிறார்கள். அதனால் கோவை கோட்டையை மீட்டாக வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். திண்டுக்கல் கூட்டமைப்பினர் அதற்காக பணியை செய்வதெனவும் கோட்டை மீட்பு முயற்சிக்கு தீரன் சின்னமலை தலைமை தாங்குவது எனவும் தீர்மானம் எடுக்கிறார்கள். அப்போ கோவை புரட்சி ஜூன் 3ஆம் தேதி 1800 அன்று நடத்துவது என்று உறுதி செய்யப்படுகிறது. கோவை கோட்டையில் ஆங்கிலேயர் படையில் முஸ்லிம் வீரர்கள் கணிசமான அளவு இருந்தார்கள். அதே நாளில் மொஹரம் நோன்பும் வந்ததால் முதிய முஸ்லிம் வீரர்கள் தொழுகைக்கு சென்று விடுவார்கள், இளைய முஸ்லிம் வீரர்கள் விருந்திற்கும் கேளிக்கைக்கும் சென்று விடுவார்கள். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டால் எளிதாக கோட்டையை மீட்டுவிடலாம் என்று கருதினார்கள். விடுதலை வீரர்கள் பலர் சில நாட்களுக்கு முன்னரே கோவை சென்று மக்களின் ஆதரவுடன் மக்களோடு மக்களாக கலந்தார்கள். மக்களிடமிருந்து எல்லா வகையான உதவிகளையும் பெற முடிந்தது அவர்களால். கோவை நரசிங்கராவ் விடுதலை வீரர்களுக்கு பல வசதிகளை செய்து கொடுக்கிறார். பலர் விரைவில் கோவைக்கு வருவதாக சின்னமலைக்கு ரகசிய தகவல்கள் அனுப்புகிறார்கள். ஒசூர் பத்தை முகமதும் இச்சிப்பட்டி ரோனோன் உல்லா கானும் வந்து கொண்டிருக்கிறார்கள். கஜல் ஹட்டி கணவாயிலிருந்து ஒசூர் காலிஜா கான் என்பவர் 4000 குதிரை வீரர்களோடு வந்து கொண்டிருந்தார். திண்டுக்கல் லக்கம நாயக்கரும் விருப்பாட்சி கோபால நாயக்கரும் உதவி அனுப்பியிருந்தார்கள். இத்தனையும் வந்து எல்லா இதுவும் நல்லா திட்டமிட்டு நடத்தி விட்டார்கள். எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள். சின்னமலையின் நண்பர்களான பூந்துரை வாரணவாசி, ஈரோடு வெள்ளை கவுண்டர், பெருந்துரை குமாரவெள்ளை, அரவக்குறிச்சி பெரிய தம்பி ஆகியோரும் தம் ஆட்களுடன் வந்துவிட்டார்கள். கோவை நகரை ஒட்டிய மணியக்காரம்பாளையம், கணபதி, சிரவணம்பட்டி,
பேரூர், ராமநாதபுரம், புளியகுளம், பூளைமேடு ஆகிய இடங்களில் வீரர்கள் தலைமறைவாகி இருக்கிறார்கள். சேலத்திலிருந்து பரமத்தி அப்பாச்சி கவுண்டர், நீலப்ப கவுண்டர் ஆகியோர் வந்து கொண்டிருந்தார்களாம். சின்னமலை பெரிதும் எதிர்பார்த்தது வட கர்நாடக தலைவர் தூண்டாவாஜி, மேல் கர்நாடக தலைவர் மாஹி கிருஷ்ணப்ப நாயக்கர் ஆகியவர்களின் படை வருகையைத்தான் சின்னமலை அதிகமாக எதிர்பார்த்து காத்திருக்கிறார். ஆனால் கடைசி நேரம் வரை அவர்கள் வரவில்லை என்று கூறுகிறார். மிக முக்கியமானவராக தூண்டாஜி வாக்கிடமிருந்து எந்த தகவலும் இல்லை, எந்த காரணமும் தெரியவில்லை என்பதும் அந்த நேரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சிவகங்கை மருது பாண்டியர் கூட படை அனுப்புவதாக கூறியிருந்தார்கள். தூண்டாஜி வாக்கிடமிருந்து எந்த சைகையும் வராததால் மருது பாண்டியர் படைகளை அனுப்பவில்லை என்றும் பதிவாகியிருக்கிறது. இருப்பினும் சின்னமலை சோர்வடையவில்லை. பம்பரம் என சுற்றி சுழந்து கொண்டிருக்கிறார். மொகரம் நாள் நெருங்கி கொண்டிருந்திருக்கிறது. விடுதலை வீரர்கள் மாறு வேடத்தில் பால்காரர்கள் போலவும், காய்கறி விற்பவர்கள் போலவும், சோதிடம் கூறுபவரை போலவும், விறகு வெட்டுபவரை போலவும் கோவை கோட்டைக்கு அருகில் சென்று நோட்டம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சில விடுதலை வீரர்கள் தங்கள் ஆர்வத்தின் காரணமாக மொகரத்தின் முதல் நாளே கோட்டை அருகில் போர் நடவடிக்கைகளில் ஈடுபட ஆயத்தமாகிறார்கள். புதிய நபர்களின் நடவடிக்கைகளை கண்டு கோவை தாசில்தார் கோவை புரட்சி செய்தியை உணர்ந்து விட்டார். உடனே தளபதி மக்லிஸ்டருக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது. வெள்ளை படைகளையும் ராஜபுத்திர படைகளையும் அவர் தயார்படுத்தி விடுகிறார்கள். முஸ்லிம் படை வீரர்களும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. கோட்டையின் எல்லா நிலைகளும் உஷாராகிவிட்டன. நகரெங்கும் பல பகுதிகளிலும் பரவலாக இருந்த விடுதலை படையினர் ஒன்று சேர்வது தடுக்கப்பட்டு விட்டது. இதுதான் இந்த கோவை புரட்சியில் நடந்த பெரிய பிரச்சனை. அந்த தாசில்தார் அதை எப்படியோ கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தகவல் கொடுத்து விட்டாங்க. விடுதலை வீரர்களிடையே செய்திகள் உரிய காலத்தில் சென்று சேர ஏற்பட்ட தடைகளும் கோவை புரட்சி தோல்வி அடைய ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. சாதி, மதம், இனம் என எந்தவித பாகுபாடும் இல்லாமல் எல்லா மக்களும் ஒன்றிணைந்து போராடிய பெரும் முயற்சி விழலுக்கு இறைத்த நீராய் போனது. அந்த கோவை புரட்சி கொஞ்சம் கூட வெற்றி அடையவில்லை. வெண்ணெய் திரண்டு வரும்போது தாழி உடைந்த கணக்காக ஆகிவிட்டது. 2 மாதத்திற்கு மேல் செய்த முயற்சிகள் வீணாகி போனன. விடுதலை வீரர்கள் பின்வாங்கினார்கள். பலர் தத்தம் பகுதிகளுக்கு திரும்பி சென்று விட்டார்கள். இன்னும் பலர் அடுத்த ஆணையை எதிர்பார்த்து நிற்கிறார்கள். சின்னமலை சகோதரர்கள் ஓடாநிலை திரும்பி விட்டார்கள். மக்லிஸ்டாரின் படை வீரர்கள் 42 பேரை விடுதலை கைதிகளாக பிடித்தார்கள். பவானியில் இருந்த வில்லியம் கேரூவிற்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது. 42 பேரும் பல இடங்களில் தூக்கில் போடப்படுகிறார்கள். இந்த நிகழ்ச்சி 8/6/1800 அன்று நடைபெற்றது. ஒரு சிலர் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் தீவுக்கு நாடு கடத்தப்படுகிறார்கள். தூக்கிலிடப்படுவதற்கு முன் ஆங்கிலேயர் போலி ராணுவ விசாரணை நடத்தி அவர்களின் வாக்குமூலம் வாங்கினார்கள். இதெல்லாம் வந்து நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான் என்றாலும் இந்த மக்கள் வந்து பட்ட கஷ்டத்தை நினைக்கும் போது அந்த பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸுக்கு நாடு கடத்தப்பட்டார்கள்னா அங்கே போய் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவிற்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. இப்படியாக சின்னமலை தலைமை தாங்கி திட்டமிட்டு நடத்திய கோவை புரட்சி சிலரின் தவறான நடவடிக்கைகளாலும் திட்டங்களாலும் நடைபெறாமலே தோல்வி அடைந்து விட்டது. 2 மாதத்திற்கு மேல் செய்த அந்த முயற்சிகள் முற்றிலும் வீணாகின. விடுதலை வீரர்கள் பின்வாங்கினார்கள். ஒருவேளை இந்த புரட்சி வெற்றி பெற்றிருந்தால் அது ஆங்கிலேயரை எதிர்த்து நடத்திய சுதந்திர போராட்ட வரலாற்றின் ஒரு திருப்பு முனையாக கட்டாயம் அமைந்திருக்கும். அதில் எந்த ஐயமும் இல்லை. கோவை புரட்சிக்கு பின்னரும் அந்த மாவீரன் சின்னமலை சோர்ந்து போய்விடவில்லை. இந்த தோல்வியைக் கண்டு அவன் அஞ்சவில்லை. தன்னுடைய ஓடாநிலை கோட்டையை திரும்பவும் பலப்படுத்துகிறான். சின்னமலையிடம் சங்ககிரி கம்பெனி அதிகாரி சின்னத்தம்பி என்பவரை தூதாக சின்னமத்தம்பி என்பவரை தூதா அனுப்புகிறாங்க. கம்பெனி ஆதிக்கத்தை சின்னமலை ஏற்றுக்கொண்டால் அவரையே அந்த பகுதிக்கு தலைவராக்குவதாகவும் வரிப்பணத்தில் 1/3 பகுதி கம்பெனிக்கு கொடுத்தால் போதும் என்று பேரம் பேசுகிறார்கள் சின்னமலையிடம். சின்னமலை அதற்கு இசையவில்லை. கம்பெனியார் அதிர்ச்சி உறுகிறார்கள். சின்னமலையுடன் அப்பதான் போருக்கு ஆயத்தமாகிறார்கள். அவனுக்கு பணத்தை காமிச்சு செல்வத்தை காமிச்சு ஆசையை ஏற்படுத்தி அவனை வலையில விழ செய்ய அதுக்கும் முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சிக்கும் இந்த சுயமரியாதைக்காரன் இடம் கொடுக்கவில்லை. கட்டாயம் நாட்டு தன்னுடைய நாட்டு பற்று மிகுதியால் அவன் அப்படி பண்றதுனால சின்னமலையை வந்து போருக்கு ஆயத்தமாக்குகிறார்கள். அவனை எப்படியாவது போர்ல வந்து கொன்று விடணும்னு முயற்சி பண்றாங்க. தீரன் சின்னமலை வெற்றியை கண்ட சங்ககிரி பகுதி மக்களும் ஆங்கிலேயருடன் ஒத்துழைக்க மறுக்கிறார்கள்.
இதனால் அச்சம் கொண்டு ஆங்கிலேயர் எப்படியும் தீரன் சின்னமலையை ஒழித்து விடுவது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு சென்னையிலிருந்து 10,000 வீரர்களை வரவழைத்து பெரும் படையுடன் காவிரியை கடந்து ஓடாநிலை நோக்கி வந்தார்கள். சிலம்ப வீரர்களின் தடி சண்டை அவர்களால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை, தடுக்கவும் முடியவில்லை. பின்வாகி சென்று ஓடும் நிலையை அடைந்தார்கள் ஆங்கிலேயர்கள். காலாட்படை வீரர்களால் தீரன் சின்னமலையை வெல்ல முடியாது என்று கண்ட ஆங்கிலேயர் கர்னல் ஹாரிஸ் என்ற தளபதியை 1803 பெரும் குதிரை படையுடன் சின்னமலையை எதிர்க்க அனுப்பினார்கள். அறச்சலூர் தாண்டி வந்த ஆங்கிலேயரின் பெரும் குதிரை படையை தன்னந்தனியாக சென்று எதிர்த்து தீரன் சின்னமலை கண்ணிமைக்கும் நேரத்தில் மின்னலென பாய்ந்து தளபதியின் குதிரையை நோக்கி சுட்டுவிட்டார். உயிருக்கு ஆபத்து ஏற்படாமல் பெரும் புண்ணும் ஏற்படுமாறு சின்னமலையால் சுடப்பட்ட அந்த குதிரை வலி தாங்க முடியாமல் திரும்பி வந்த வழியே ஓடியதாம். தளபதியின் குதிரை ஓடவே மற்ற எல்லா குதிரைகளும் திரும்பி ஓடின என்கிறார்கள். அவற்றை வீரர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. இந்திய சுதந்திர போர் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய 3 பெரும் போர்கள் நடைபெற்றன. பலர் பலம் வாய்ந்த கிழக்கிந்திய படையை சின்னமலை சிறு படை கொண்டும் தன்னந்தனியனாகவும் போரிட்டு வெற்றி பெற்றது வரலாறு. காவிரி போர் 1801, ஓடாநிலை போர் 1802, அரச்சலூர் போர் 1804. இப்படி 3 முறை ஆங்கிலேயர் சின்னமலையிடம் படு தோல்வியுற்ற அவமானம் தாங்க முடியாமல் தவிக்கிறார்கள். அவனை எப்படியும் வீழ்த்த வேண்டும் என்று ஆவேசத்தில் தங்கள் படைபலத்தை மேலும் அதிகரித்துக் கொள்கிறார்கள் ஆங்கிலேய கருங்காலிகள். 3 மைசூர் போர்களிலும் திப்பு சுல்தான் தீரன் சின்னமலை கூட்டணி வெற்றி அடைந்ததைக் கண்டு வெகுண்டு எழுந்த அந்த ஆங்கிலேயர் கூட்டம் பல புதிய போர் யுத்திகளை கையாள திட்டம் தீட்டினார்கள். இதனால் திப்பு சுல்தான் மாவீரன் நெப்போலியனிடம் 4 மைசூர் போரில் தங்களுக்கு உதவி புரிய கோரி தூது அனுப்பினார். என்னதான் நெப்போலியன் உதவி புரிந்தாலும் தங்களது படைகளோடு துணிச்சலுடனும் வீரத்துடனும் திப்புவும் சின்னமலையும் அயராது போரிட்டார்கள். ஆனாலும் கன்னட நாட்டின் போர்வாளும் மைசூர் மன்னருமான திப்பு சுல்தான் அவர்கள் 4 மைசூர் போரில் மே மாதம் 4 தேதி போர்க்களத்தில் வீரமரணமடைந்தார். ஐதர் திப்புவை வெற்றி பெற்று நிஜாமை பணிய வைத்தவர்கள் ஆற்காடு தஞ்சை அரசர்களை அடிமைகளாக்கியவர்கள் தீரன் சின்னமலையை மட்டும் அசைக்க முடியாமல் சவாலாகவே இருந்து வந்தான் அவன். இவனே தமிழ்நாட்டின் தலைவிதியை நிர்ணயிக்கப் போகியவனாக கருதப்பட்டான் ஆங்கிலேயர்களால். ஓடாநிலை போரில் கம்பெனி தளபதி மேக்ஸ்வெல் கொல்லப்பட்டான். அரச்சலூரின் கம்பெனியின் குதிரை படையை குண்டு வீசி நிலை குலைய வைத்து பின்வாங்கி ஓடுமாறு செய்தனர். பல இடங்களில் தன் பெரும் படையால் வெற்றி பெற்ற மேக்ஸ்வெல் ஒரு சிறிய படையிடம் தோற்றார் என்று ஆங்கிலேய கம்பெனி குறிப்பு கூறுகிறது. அடுத்து நடந்தது மிகவும் கொடுமையான ஒரு நிகழ்வு. வேலப்பன் என்பவன் ஆங்கிலேய படையில் பணிபுரிந்த சின்னமலையின் இரகசிய உளவாளியாக இருந்தவன். 1805 ஒரு நாள் அந்த வேலப்பனிடமிருந்து ஒரு இரகசிய தகவல் வருகிறது சின்னமலைக்கு. அதன்படி 2 பெரும் பீரங்கிகளுடன் ஓடாநிலை கோட்டையை தகர்க்க ஆங்கிலேய படை புறப்பட இருப்பதாகவும் அதை எதிர்ப்பது சாத்தியமற்றது என்றும் தகவல் கிடைக்கிறது சின்னமலைக்கு. ஆதலால் தற்காப்புக்காக ஓடாநிலையை விட்டு வெளியேறி பழனிமலை தொடரில் உள்ள கருமலையில் மறைந்து வாழ முடிவு செய்கிறார் சின்னமலை. அப்போது சமையல் செய்து கொடுப்பதற்காக நல்லப்பன் என்ற ஒருவனை அவன் ஒரு கருங்காலி என்பதை அறியாமலே உடன் அழைத்து கொண்டு சென்று விடுகிறார் சின்னமலை. குறிப்பிட்ட நாளில் வேலப்பன் சொன்னது போன்றே கள்ளிக்கோட்டையிலிருந்து ஆங்கிலேயரின் பீரங்கிகள் ஓடாநிலைக்கு 3 கிலோமீட்டர் மேற்கே உள்ள ஓலவரசு கிராமத்தில் வந்து காத்திருக்கிறது. அப்போதுதான் அவர்களுக்கு சின்னமலை தப்பிய செய்தி கிடைக்கிறது. கோட்டைக்குள் நுழைந்து தேடலை நடத்துகிறார்கள். விதியின் கோர தாண்டவத்தால் ஆங்கிலேயர்களின் கைகளில் வேலப்பன் எழுதிய கடிதம் கிடைத்து விடுகிறது. வெறி கொண்ட ஆங்கிலேய படை கோட்டை வாயிலில் வைத்தே அந்த வேலப்பனை சுற்று கொண்டு விடுகிறது. அதோடு அக்கயவர்களின் பீரங்கிகள் ஓடாநிலை கோட்டையை மண் மேடாகும் அளவிற்கு மொத்தமாக தகர்த்திருந்தன. கருமலையில் தங்கியிருந்த சின்னமலை செய்தி அறிந்து துடிதுடித்து போகிறார். உண்மையான வீரன் வேலப்பனின் இழப்பு பெரும் வேதனையை ஏற்படுத்துகிறது அவருக்கு. மனதளவில் மிகவும் பாதிக்கப்படுகிறார்.
ஆனாலும் தோல்வி கண்டு துவண்டு விழாமல் அதே வெறியுடன் அங்கேயே தங்கி கள்ளிவலசு விருப்பாட்சி பழனியிலிருந்து பாளைய ஆட்கள் உதவியுடன் பீரங்கிகள் தானே செய்ய ஆயத்தமாகிறார். பீரங்கிகளை உருவாக்க ஆயத்தமாக்குகிறார். இருப்பினும் தனது கவலையை மறைக்கும் பொருட்டு சின்னமலை விவசாய பணிகளிலும் ஈடுபடுகிறார். ஆனால் சின்னமலையின் வீர வரலாற்றில் விதி விளையாடியதும் இந்த காலகட்டத்தில்தான். எட்டப்பண்களும் நம் நாட்டில்தானே இருந்து வருகிறார்கள். நல்லப்பண் என்ற அந்த சின்னமலையின் சமையல்காரனும் பணத்தாசையால் எட்டப்பனாகி அந்த மாவீரன் சின்னமலையை இரக்கமே இல்லாமல் காட்டி கொடுத்து விட்டான். கொங்கு நாடே கதறி அழ முன்னும் பின்னும் பீரங்கி வண்டிகள் புடை சூழ சின்னமலையும் அவரது சகோதரர்களும் கைது செய்யப்பட்டு சங்ககிரி கோட்டைக்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள். சின்னமலை குழுவினரின் வீரதீர சாகசங்களை கருத்தில் கொண்ட ஆங்கிலேய தளபதி மார்ஷல் அவரை தங்கள் படையுடன் சேர்ந்து கொண்டால் விடுதலை செய்வதாக ஆசை வார்த்தையை கூறுகிறான். ஆனால் நம் தாய் நாட்டின் முன்னால் தம் உயிரையும் துச்சமென மதித்த தீரன் சின்னமலையோ அவன் மீது காரி துப்பி விடுகிறான். கடும் சொற்களால் அதை மறுத்தும் விடுகிறான். 1801 பிரெஞ்சுக்காரரான கர்னல் மார்க்ஸ்வெல் தலைமையில் ஆங்கிலேயர்களை பவானி காவிரிக்கரையில் எதிர்த்த அவர் வெற்றி கண்டார். அந்த வெற்றியை தொடர்ந்து 1802 சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையே நடந்த போரில் சிலம்பமாடி ஆங்கில படையை தவிடு பொடியாக்குகிறார்கள். 1803 அரச்சருளில் உள்ள கர்னல் ஹாரிஸின் ஆங்கில படையை கையெறி குண்டுகள் வீசி வெற்றி கண்டார்கள். இப்படிப்பட்ட மாவீரனைத்தான் சூழ்ச்சி வென்றுவிட்டது. விதி விளையாடி விட்டது. 18 பண்டிகை தினமான ஜூலை 31 1805 கொங்கு நாட்டு வரலாற்றின் மோசமான ஒரு கருப்பு நாள் என்றாகிவிட்டது. சங்ககிரியில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு விட்டது. 10 வாயில்களும் மூடப்பட்டு விட்டன. தமிழ் வீரர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். ஆனால் சின்னமலை உள்ள இடமே தன்னுடைய இடம் என்று கருதிய கருப்ப சேர்வை அங்கிருந்து அகலாமல் சங்ககிரி கோட்டையில் சரணடைந்து விடுகிறார். கொடுங்கோலர்களின் தூக்கு கயிறு அந்த மா வீரர்களை காவு கொடுக்க காத்திருந்தது. சங்ககிரி மலையின் உச்சியில் பொழுது காண்பாழிக்கு கிழக்கில் ஆலமரத்தின் வடக்கே தயாராக இருந்த 4 தூக்கு மரங்கள் சின்னமலை, பெரிய தம்பி, கிளேதார், கற்பசேவை ஆகிய 4 காத்திருந்தது. அங்கு மேடையேற்றப்பட்டனர் சகோதரர்கள் 4. நெருப்பை உமிழும் சின்னமலையின் கண் பார்வையின் சைகையை உணர்ந்து அந்த தூக்கிலிடும் ஆட்கள் 5 தன்னிச்சையாக ஒதுங்கி விலகி நிற்கிறார்கள். அவனை பார்த்தவே அப்படி 5 நடுங்குகிறார்கள். வீர மறவர்கள் 4 தங்கள் கழுத்தில் தாங்களே தூக்கு கயிறை மாட்டிக்கொள்கிறார்கள். அந்த பணியாட்கள் அவங்களுக்கு தூக்கு கயிறு மாட்டக்கூடாதுன்னு அந்த வெறியில தாங்களே தூக்கு கயிறை எடுத்து மாட்டிக்கொண்டார்கள். கொங்கு நாட்டின் சுதந்திர சுடர் அந்த வினாடி தான் அழிந்தது. என் மண் எனக்கே சொந்தம், பூமியில் எவருக்கும் இனி அடிமை செய்யும் என்று உரிமைக்காக வாழ்ந்த ஒரு உன்னதமான சுயமரியாதை காரணை சங்ககிரி கோட்டையின் அரண்களின் நடுவே ஒண்ட வந்த அந்த பிசாசுகள் தூக்கிலிட்டுக் கொண்டார்கள். 18 இறுதியில் காவிரியின் மேற்கே உள்ள கொங்கு பகுதியில் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆதிக்கம் ஏற்படாமல் தடுத்து நிறுத்திட வீர போர் புரிந்து தூக்கு கயிற்றை முத்தமிட்டவன்தான் இந்த மாவீரன் தீரன் சின்னமலை. தியாகி தீரன் சின்னமலையை போரின் மூலம் வெல்ல முடியாது என்ற நிலைக்கு வந்த ஆங்கிலேயர் சூழ்ச்சி மூலம் மட்டும்தான் அவனை கைது செய்து கொள்ள முடிந்தது. சங்ககிரி கோட்டைக்கு அழைத்து சென்று தூக்கிலிட முடிந்தது. இதன் தரும் மனையில் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதந்திரு இரண்டும் மாறி பழி மிகுந்து இழிவுற்றாலும் விதந்தரு கோடி இன்னல் விளைந்தென்னே அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேனே என்ற பாரதியின் சொற்களுக்கு உயிர் கொடுத்து அடையாளமாகி வீரம் அடையாளமாகி விட்டு சென்று விட்டான் தீரன் சின்னமலை. வெள்ளையரை எதிர்த்து போர் புரிந்த சீன சின்னமலையின் வரலாற்றை கூறும்போது முனைவர் புலவர் கல்வெட்டு ராசு அவர்கள் ஒரு சம்பவம் கூறுவார்கள். சிவன்மலை முருகன் மீது எல்லையில்லா பக்தி உடையவன் தீரன் சின்னமலை. ஒரு முறை காங்கேய நாட்டினர் சிவன்மலைக்கு பால் குடங்கள் எடுத்து வரும் சமயம் ஒரு ஏழை குடியானவன் பால் குடம் சுமந்து வந்து மலையேற முடியாமல் மலை அடிவாரத்திலேயே நின்று விட்டானாம். அதை கண்ணுற்ற சிவன்மலை ஆண்டவர் சின்னமலையிடம் அசரீரி வாக்கால், பக்தா, என் உடம்பு பற்றி எரிகிறது, அந்த எரிச்சல் தனிய அதோ மலையடிவாரத்தில் என் மீது கொண்ட பக்தியால்
பால் குடம் கொண்டு வந்த குடியானவன் மலையேற முடியாமல் அடிவாரத்தில் நிற்கின்றான். அவனிடம் உள்ள பால் குடத்தை வாங்கி மலையடிவாரத்திலிருந்து உச்சி வரை நடந்து வந்து என் மீது அபிஷேகம் செய்தால் என் உடம்பு குளிரும் என்றாராம். அவ்வாறே சின்னமலை பால் குடம் ஏந்தி வந்தார் என்ற செய்தி இன்றும் அப்பகுதி மக்களால் கூறப்படுகிறது. ஆக நம் பாரத நாட்டின் பெரும் பலமான ஆன்மீக சக்தியே நம் நாட்டை பல இன்னல்களிலிருந்தும் காத்து வந்து கொண்டிருப்பதும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. மாபெரும் வீரனான தீரன் சின்னமலைக்கு நினைவஞ்சலி செலுத்தப்படும் வகையில் தீரன் சின்னமலையின் உருவச்சிலை தமிழக அரசால் சென்னையில் அமைக்கப்பட்டது. ஓடா நிலையில் சின்னமலை நினைவு மண்டபம் உள்ளது. ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு தீரன் சின்னமலை மாளிகை என்று பெயர்